பூந்தமல்லி அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,04,00,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அடையார் ஆக்சிஸ் வங்கிக் கிளையில் இருந்து திருப்பெரும்புதூர் முதல் காட்பாடு இடையிலான வங்கிக் கிளைகளுக்கு ஏடிஎம்களுக்கு பணம் செலுத்த சுமார் 1,04,00,000 மதிப்பிலான பணத்தை கேஷியர் விஜயகாந்த் தலைமையிலான 4 பேர் கொண்ட வங்கி ஊழியர்கள் எடுத்து சென்றனர். நசரத் பேட்டை நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் அவ்வாகனத்தை சோதனை செய்ததில் உரிய ஆவணம் இன்றி பணம் கொண்டு செல்வது தெரியவந்தது. இதையடுத்து பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் பூவிருந்தவல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.